ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணக்கு பருவம் 2ல் என்யுவல் டாப்பிக்கில் பயிற்சி 1.1ல் 4வது சம் பார்க்க போகிறோம். சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழ்காணும் தசம எண்களை விரிவு குறியீட்டு முறையில் எழுதுக அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதோட ஆன்சர் போடுவோம். ஓகேவா? புள்ளிக்கு இங்கிட்டு உள்ள நம்பர் தசம எண்கள், இது முழு நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். முழு நம்பர் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, 1, 10, 100, 1000 அப்படின்னு எழுதுவோம். புள்ளிக்கு இங்கிட்டு உள்ள தசம எண்களை என்ன எழுதுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் 10இல் 1, அதுக்கடுத்து 100இல் 1, அதுக்கடுத்து 1000இல் 1 அப்படி எழுதுவோம். ஓகேவா? இப்போது இங்கே இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, 1 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் கூட 1 பெருக்கணும்னு அர்த்தம், ப்ளஸ் போட்டு. 10 இருந்துச்சுன்னா அந்த நம்பரை போட்டு அது கூட 10 பெருக்கணும்னு அர்த்தம். ப்ளஸ் அதுக்கடுத்து நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் கூட 100 பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். 1, 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நம்பர் கூட 4 பெருக்கணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு புள்ளி வச்சு அதுக்கப்புறம் நம்பர் வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணும் அப்படின்னா, இதோட ப்ளஸ் போட்டு 1, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை போடணும். 3/10, ஃபஸ்ட் நம்பருக்கு 10 போடணும். அதுக்கடுத்து நம்பர் வந்துச்சுன்னா 100 போடணும். அதுக்கடுத்து நம்பர் வந்துச்சுன்னா 1000 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இப்போது இந்த 7 கூட என்ன பண்ணும், 1 பெருக்குனா நம்மளுக்கு 7 அப்படின்னு வரும். 3 கூட 10 பெருக்குனா 30 அப்படின்னு வரும். அதுக்கடுத்து நம்பர் வந்துச்சுன்னா 400 அப்படி வரும். ஓகேவா? இதே அப்படியே தான் வரும். ஓகேவா? 3/10, இங்கே ஒரு 5 இருந்துச்சுன்னா 5/10 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் அப்படியே தான் எழுதணும், செகண்டாக உள்ள நம்பர் கூட 1 0 சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து நம்பர் வந்துச்சுன்னா 2 0, அதுக்கடுத்து நம்பர் வந்துச்சுன்னா 3 0 அப்படி சேர்த்து எழுதணும். ஓகேவா? இப்போ இந்த சம்முக்கு நம்ம ஆன்சர் எழுதுவோம். 37.3 அப்படின்னு இருக்குல்ல, இதை விரிவுபடுத்தி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 1 தானே இருக்குது, அப்போ அதை என்ன பண்ணும், 1 கூட பெருக்குன்னா 7 மட்டும் வரும், ப்ளஸ் போட்டுக்கணும். 10வது இடத்துல என்ன இருக்குது, 3. அப்போ 10வது இடம்ங்கிறனால அது கூட 1 0 சேர்த்துக்கணும். ஓகேவா? ப்ளஸ் புள்ளிக்கு அப்புறம் என்ன இருக்குது, 3. இது என்ன, 1/10. அப்போ 3/10. அதுக்கப்புறம் நம்பர் வந்துச்சுன்னா 100 நம்பர் போட்டு பையில் 100 போடணும். ஸோ இதோட ஆன்சர் என்ன, 30+7+3/10 அப்படிங்கிறதான் இதோட விரிவான வடிவம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா, 658 இருக்குது. இது 1ஆம் இடம், இது 10ஆம் இடம், இது 100ஆம் இடம். இந்த நம்பர் அப்படியே வரணும். 8ங்கிறது என்ன, அப்படியே வரும். ப்ளஸ் 10ஆம் இடத்துல என்ன இருக்குது, 5 இருக்குது. அது கூட அப்போ என்ன செய்யணும், 10ங்கிறனால 1 0. அதுக்கடுத்த நம்பர் என்ன இருக்குது, 6 இருக்குது. இந்த 6ங்கிறது 100ஆம் இடம். அப்போ எத்தனை 0 வரணும், 2 0 வரணும். ஓகேவா? அதுக்கடுத்து புள்ளி வச்ச நம்பர் வரும்போது பின்னத்தில் எழுதணும். ஓகேவா? இது 10இல் 1. அப்போது 3/10, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் போட்டு கீழே 10 போடணும். ஓகேவா? அதுக்கடுத்து இது வந்து 100இல் 1. அப்போ என்ன பண்ணும், என்ன நம்பர் இருக்குது நம்மளுக்கு, 7 இருக்குது. அப்போ 7/100 அப்படின்னு ட்ரை பண்ணணும். அடுத்த ஆன்சர் என்ன அப்படின்னா, இங்கேயும் 3 முழு நம்பர் இருக்குது, ஒரே ஒரு தசம எண் இருக்குது. அப்போது இது கூட என்ன பண்ணும், 2 0 சேர்த்துக்கணும். ஏன்னா இது 100ஆம் இடம், இது 10ஆம் இடம், இது 1ஆம் இடம். அதுக்கடுத்து 3 வந்து 10ஆம் இடங்கிறனால 1 0, அதுக்கடுத்து 7 அப்படியே தான் வரணும். அதுக்கடுத்து பின்ன வடிவத்தில் எழுதணும், என்ன நம்பர் இருக்குது, 6, இது 10இல் 1. அப்போ என்ன பண்ணும், 6/10, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை போட்டு 10 போடணும். அதுக்கடுத்து நம்பர் இல்லை, அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே 1, 10, 100, 1000. ஓகேவா? 1000க்கு எத்தனை 0 வரணும், 3 0 வரணும். ஓகேவா? அப்போது 5 போட்டு அது கூட 3 0 சேர்த்துக்கணும். 6ங்கிறது எத்தனாம் இடத்துல இருக்குது, 100ஆம் இடத்துல இருக்குது. அப்போ என்ன செய்யணும், 2 0 சேர்த்துக்கணும். அடுத்த நம்பர் 7, 7ங்கிறது 10ஆம் இடத்துல இருக்குது. அப்போது 1 0 சேர்த்துக்கணும். அதுக்கடுத்த நம்பர் 1ஆம் இடம், அந்த நம்பர் அப்படியே எழுதணும். ப்ளஸ் இங்கே 10இல் 1, 100இல் 1, 1000இல் 1, 1000 வரையும் எழுத போகிறோம். 10இல் 1க்கு நேராக என்ன நம்பர் இருக்குது, 3. அப்போ 3/10. அதுக்கடுத்த நம்பர் என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5ங்கிறது என்ன, 100இல் 1 அப்படின்னு எழுதணும். 8ங்கிறது என்ன, 1000இல் 1. ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், 8/1000 அப்படின்னு ட்ரை பண்ணிக்கணும். இதுதான் என்ன அப்படின்னா இதோட ஆன்சர். ஓகேவா? இரண்டாவது சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழ்கண்டவற்றை இடமதிப்பு அட்டவணைகளை குறித்து மற்றும் அடிக்கோடிட்ட இலக்கத்தின் இடமதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதோட ஆன்சர் போடுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் நம்மளுக்கு என்ன, 53.61 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
இது என்ன அப்படின்னா, இது 100 இல் 1, இது 10 இல் 1. ஓகேவா? இது இது முழு நம்பர், இது தசம எண். முழு நம்பரை எப்படி சொல்லணும், 1, 10 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாக்ஸில் நம்ம 10கள் 1கள் எழுதினா போதும். இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா, 10 இல் 1கள் 100 இல் 1கள் எழுதினா போதும். இங்கே நான் ரைட் பண்ணியிருக்கேன், 10கள் 1கள், 10 இல் 1கள் 100 இல் 1கள். ஸோ 1க்கு நேராக என்ன போடணும், என்ன நம்பர் இருக்குது, 3. ஓகேவா? 3 போட்டுட்டேன். 10க்கு நேராக என்ன இருக்குது, 5 போட்டாச்சு. 10 இல் 1க்கு நேராக என்ன இருக்குது, 6 இருக்குது. 100 இல் 1க்கு நேராக என்ன இருக்குது, 1 இருக்குது. ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்க, அட்டவணை எழுதியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அடிக்கோடிட்ட இதோட இட மதிப்பு கேட்டிருக்காங்க. 6 வந்து என்ன அப்படின்னா, 10 இல் 1கள். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 6/10 அப்படின்னு எழுதணும். இதுதான் என்ன அப்படின்னா, அதோட இட மதிப்பு. ஓகேவா? செகண்ட் சம் என்ன அப்படின்னா, 263.271 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் 1, இதுக்கு பேர் 10, இதுக்கு பேர் 100. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 100 வரையும் பாக்ஸில் எழுதணும். இது 10 இல் 1, 100 இல் 1, 1000 இல் 1, 1000 வரை இந்த சைடு எழுதணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு 100கள் 10கள் 1கள், 10 இல் 1கள், 100 இல் 1கள், 1000 இல் 1கள் எழுதிட்டேன். 100க்கு நேரம் நம்மளுக்கு என்ன இருக்குது, 2. 10க்கு நேரம் 6, 1க்கு நேராக 3, 10 இல் 1களுக்கு நேராக 2, 100 இல் 1களுக்கு நேராக 7, 1000 இல் 1களுக்கு நேராக 1. இதில் கோடிட்ட இடம் எது, 2. 2ங்கிறது என்ன அப்படின்னா, 10 இல் 1கள். அப்போது 2/10 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? இதுதான் அதோட இடமதிப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3வது சம் என்ன அப்படின்னா, 9.657 கொடுத்துருக்காங்க. இது வந்து 1கள், முழு நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. இது 1கள், இது 10 இல் 1கள், 100 இல் 1கள், 1000 இல் 1கள். ஓகேவா? அப்போது 1கள் எழுதிட்டே, 10 இல் 1கள், 100 இல் 1கள், 1000 இல் 1கள். இது பாக்ஸில் விரிவாக எழுதிக்கணும். இப்போ 1களுக்கு நேராக என்ன இருக்குது, 9. 10 இல் 1களுக்கு நேராக 6, 100 இல் 1களுக்கு நேராக 5, 1000 இல் 1களுக்கு நேராக 7. இது கோடிட்ட இடம் எது அப்படின்னா, 5. 5ங்கிறது என்ன அப்படின்னா, 100 இல் 1கள். அப்போது 5/100 அப்படிங்கிறது தான் அதோட இடம் மதிப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம், லாஸ்ட் சம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, 4972.068 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 1, இது 10, இது 100, இது 1000. ஓகேவா? அப்போ 1000 வரையும் இந்த சைடு பாக்ஸில் எழுதணும். இங்கே 10 இல் 1கள், 100 இல் 1கள், 1000 இல் 1கள் வரையும் எழுதணும். ஓகேவா? அப்போ 1000, 100கள், 10கள், 1கள், 10 இல் 1கள், 100 இல் 1கள், 1000 இல் 1கள். 1000க்கு நேராக நம்மளுக்கு என்ன இருக்குது, 4. 100க்கு நேராக 9, 10க்கு நேராக 7, 1க்கு நேராக 2, 10 இல் 1க்கு நேராக 0, 100 இல் 1க்கு நேராக 6, 1000 இல் 1களுக்கு நேராக 8. அப்போ இங்கே கோடு போட்டிருக்க நம்பர் என்ன, 8. 8ங்கிறது என்ன, 1000 இல் 1கள். அப்போது 8/1000 ட்ரை பண்ணும். இதுதான் என்ன அப்படின்னா, அதோட இத மதிப்பு. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.